Hello friends, welcome to Kalpana's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு தொகையல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பருப்பு தொகையல் வந்து எப்படி பண்றது அப்படிን தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல வந்து இன்னைக்கு நம்ம இத பார்க்க போறோம். இது வந்து சூடா இருக்கிற சாதத்துல இந்த தொகையல் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அது. இப்போ வாங்க இந்த பருப்பு தொகையல் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாண்லி வந்து நல்லா சூடான உடனே ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். நார்மல் சமையல் எண்ணெய் தான். தோரம் பருப்பு வந்து ஒரு அரை கப் தோரம் பருப்பு. இது வந்து ஒரு 25 கிராம் தோரம் பருப்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தொகையல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். புளி வந்து சின்னதாக ஒரு துண்டு. அப்புறம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாய் காரத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு மிளகு காரத்தை கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்தல்லாம். இதை இந்த பருப்பு தொகையலுக்கு பார்த்தீங்கன்னா வேற எந்த பருப்பும் கிடையாது, வெறும் தோரம் பருப்பு மிளகு மிளகாய் தான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துடலாம். பருப்பு தொகையலுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு. அரை கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கிற துருவின தேங்காய். இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் இருக்கும். அது உப்பு வந்து தேவையான அளவு. பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சிடலாம். தொகையலுக்கு வந்து எப்பவுமே நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறம் தான் அரைக்கணும். சட்னி தான் வந்து நைஸாக அரைக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாண்டிலியோடு வைக்காமல் இதை வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சிடுறேன். இல்லைனா பாண்டிலியோட சூட்டுக்கே பார்த்தீங்கன்னா பருப்பு மிளகாயெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓவராக இதுவாகிடும், பிஞ்சா மாதிரி ஆகிடும். பருப்பு தொகையல் வந்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கிற கப்பில் வந்து சேர்த்துடலாம். இந்த பருப்பு தொகையில் வந்து சூடாக சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான பருப்பு தொகையில் வந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.